ரவுடி பயல்களையா சேர்த்த, இப்ப வந்து பாத்தனா திருட்டு பயலையா சேர்க்கிற. ஏப்பா உனக்கு வந்து நல்லவன் சவாசமே ஆகாது போலயே. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கூட்டு போய் காமிச்சிருக்க, அதே மாதிரி வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீ தான் போய் காமிச்சிருக்கிற. ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு, ஒவ்வொரு நாளும் வருமானம். 24/7 பெரம்பலூர் சிறுவாச்சூர் காளியம்மன் கோயில் பேரை சொல்லி லட்சக்கணக்கில் மோசடி செஞ்சிருக்கான் போல. ஆமா, அவனை கைது செஞ்சா நீ ஏன்பா வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பதற? ஏன் நம்மள இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் உன்கிட்ட கேட்டாங்கல்ல இந்த மாதிரி கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிறவரை பத்தி கேட்ட உடனே நீ என்ன சொன்ன? ஹூ இஸ் கார்த்திக் கோபிநாத்? கார்த்திக் கோபிநாத்னா யாரு? அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட. ஆனா பார்த்தா நீதான் அந்த பயல வந்து பாத்தனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கூட்டு போய் காமிச்சிருக்க, அதே மாதிரி வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீ தான் போய் காமிச்சிருக்கிற, கூட்டு போயிருக்க. ஏன்பா யாராவது வந்து தெரியாத ஆள போய் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர்கிட்ட எல்லாம் கூட்டு போவாங்களா? ஏன் நம்மள இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உன் கட்சியில வந்து பாத்தனா கல்வெட்டு ரவுடின்னு ரவுடி பயல்களையா சேர்த்த, இப்ப வந்து பாத்தனா திருட்டு பயலையா சேர்க்கிற. ஏப்பா உனக்கு வந்து நல்லவன் சவாசமே ஆகாது போலயே. நல்லவன இருந்தா ஒன்னு உனக்காகாதா இல்ல உன் கட்சிக்கு ஆகாதா? நம்மள இந்த மாதிரி திருட்டு பையன், கொள்ளையடிக்கிறவன், கோயில் சிலையை திருடுறவன், இவங்களெல்லாம் வச்சுட்டு நீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை காப்பாத்த போறீங்களா? எப்பாடி நீங்க எல்லாம் இந்து மதத்தை முதல் அசிங்கப்படுத்தாம இருந்தா அதே போதும். இதுக்காக தான் நம்மள நீயும் ஹெச் ராஜாலாம் கேக்குறீங்க போல. அதாவது கோயில வந்து அரசு கண்ட்ரோல்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு எது இப்படி நீங்க வந்து ஜாலியா திருடி பொழைக்கிறதுக்கு? இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? அப்புறம் இவ்வளவு கேவலமான ஒரு திருட்டு பயிலெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு நீ வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்ற 2000-4000 நக்கல் அடிக்கிற. அண்ணாமலை நீ எல்லாம் திருந்த பாரு முதல்ல. வணக்கம் அண்ணாமலை. என்ன அண்ணாமலை, உன்னோட கூட்டாளி கார்த்திக் கோபிநாத் பெரம்பலூர் சிறுவாச்சூர் காளியம்மன் கோயில் பேரை சொல்லி லட்சக்கணக்கில் மோசடி செஞ்சிருக்கான் போல. ஆமா, அவனை கைது செஞ்சா நீ ஏன்பா வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பதற? ஏன் நம்மள இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் உன்கிட்ட கேட்டாங்கல்ல இந்த மாதிரி கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிறவரை பத்தி கேட்ட உடனே நீ என்ன சொன்ன? ஹூ இஸ் கார்த்திக் கோபிநாத்? கார்த்திக் கோபிநாத்னா யாரு? அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட. ஆனா பார்த்தா நீதான் அந்த பயல வந்து பாத்தனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கூட்டு போய் காமிச்சிருக்க, அதே மாதிரி வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீ தான் போய் காமிச்சிருக்கிற, கூட்டு போயிருக்க. ஏன்பா யாராவது வந்து தெரியாத ஆள போய் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர்கிட்ட எல்லாம் கூட்டு போவாங்களா? ஏன் நம்மள இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உன் கட்சியில வந்து பாத்தனா கல்வெட்டு ரவுடின்னு ரவுடி பயல்களையா சேர்த்த, இப்ப வந்து பாத்தனா திருட்டு பயலையா சேர்க்கிற. ஏப்பா உனக்கு வந்து நல்லவன் சவாசமே ஆகாது போலயே. நல்லவன இருந்தா ஒன்னு உனக்காகாதா இல்ல உன் கட்சிக்கு ஆகாதா? நம்மள இந்த மாதிரி திருட்டு பையன், கொள்ளையடிக்கிறவன், கோயில் சிலையை திருடுறவன், இவங்களெல்லாம் வச்சுட்டு நீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை காப்பாத்த போறீங்களா? எப்பாடி நீங்க எல்லாம் இந்து மதத்தை முதல் அசிங்கப்படுத்தாம இருந்தா அதே போதும். இதுக்காக தான் நம்மள நீயும் ஹெச் ராஜாலாம் கேக்குறீங்க போல. அதாவது கோயில வந்து அரசு கண்ட்ரோல்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு எது இப்படி நீங்க வந்து ஜாலியா திருடி பொழைக்கிறதுக்கு? இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? அப்புறம் இவ்வளவு கேவலமான ஒரு திருட்டு பயலெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு நீ வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்ற 2000-4000 நக்கல் அடிக்கிற. அண்ணாமலை நீ எல்லாம் திருந்த பாரு முதல்ல. ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு, ஒவ்வொரு நாளும் வருமானம். 24/7 multi-form TV.